சொல்லுங்க. ஒரு கணவனிடத்திலே மனைவி பணிந்து போகணும், நடந்தா நல்லா இருக்கும். ஆனா நாம ஆக ஆட்டி இட்லி சுட்டா அப்படியே இட்லி கல்லு மாதிரி இருக்கு. உங்க மகன் ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறார் அத்தை. ஆனா உங்க கையால மாவாட்டி நீங்க இட்லி சுட்டா உங்க மகன் 10 இட்லி திங்கிறார் அத்தை. நான் மாவாட்டவா நீங்க மாவாட்டுறீங்களான்னு கேட்டேன், பணிவா கேட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியாரே தான் மாவாட்டுறாங்க, எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க. வாவா அப்ராணி அம்மா. என்னுயிர் தமிழே, என் தமிழே, எங்கள் இதயம் அமர்ந்தவளே, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். என் உயிராய், என் உணர்வாய், ஒளித்திடுவாய் என்று முதற்கண் என்னுடைய தாயாகிய தமிழுக்கு வாழி வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய பாங்கறிந்து இங்கே வாதிட வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு அழகாக இந்த புத்தக கண்காட்சியிலே வந்து புத்தகங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய வாசகர்களாகவும் இந்த பட்டிமன்றத்தினுடைய ரசிகர்களாகவும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தாங்கள் அற்புதமாக இன்றைக்கு தலைப்பினுடைய சாராம்சத்தை அழகாக எடுத்து சொன்னீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பணிவு தேவையா துணிவு தேவையா? அற்புதமான தலைப்பு. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா பணிவு தான் தேவை. அங்க எதிரணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அவர்களும் என்னுடைய சகோதரி அவர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க வாழ்க்கைக்கு தான் பணிவா துணிவாவை ஒழிய ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்க, நான் துணி உள்ளவள் அப்படின்னு பேசுறதுக்கு, இல்ல ஜல்லிக்கட்டு காலையில ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு போறாங்களா, எனக்கு துணிவு தான் தேவைன்னு. நடுவரவர்களே, வாழ்க்கை அப்படின்னு சொன்னாவே பணிந்து போதல் தான். ஒரு கணவன் இடத்துல மனைவி பணிஞ்சு போகணும், ஒரு மனைவி இடத்துல கணவன் பணிஞ்சு போகணும். கணவன் இடத்துல ஒரு கணவனிடத்திலே மனைவி பணிந்து போகணும், நடந்தா நல்லா இருக்கும். நடுவரவர்களே, அது நடக்குவதும் நடக்காததும் நீங்கள் பணிந்து போகிற தன்மையை பொறுத்துதான் அமையும். இப்ப நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், எங்க வீட்டுல ஆனந்தம் அப்படியே தாண்டவம் ஆடுங்க. ஆனந்தமே தாண்டவம் ஆடுதா? ஆனந்தமே தாண்டவம் ஆடுது. மகிழ்ச்சி அப்படியே எங்க வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. என்னன்னா, என்னுடைய கணவர் திருமணமாகி ஒரு 10 நாள்ல அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. எதுனால? கல்யாண காய்ச்சலா? திருமணமான 10வது நாள்ல அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாரு. வந்த மனுஷன் இப்படி உங்களை மாதிரி ஒரு டீ பாயில ஒரு பாட்டில வச்சிருந்தேன், அந்த பாட்டில வச்சுட்டு பக்கத்துல 3 மாத்திரை எடுத்தார். டாக்டர் கொடுத்த 3 மாத்திரையை எடுத்து பக்கத்துல வச்சார். வச்சவர் அந்த மாத்திரையை பார்த்தாரு. எடுத்த உடனே அந்த மாத்திரையை வாய்க்குள்ள கொண்டு போகும்போது சொன்னார், என் பேரு சரளா தேவி. அவர் சொன்னாரு, சரளா அப்படின்னார். அடுத்தது மாத்திரையை டபக்குன்னு போட்டாரு, தண்ணி குடிச்சிட்டார். மறுபடியும் அந்த மாத்திரையை எடுத்தாரு, சரளான்னாரு. இதே மாதிரி 3 தடவை சொல்லிட்டு அந்த மாத்திரையை போட்டார். நான் நினைச்சேன், போகும்போது மனுஷன் நல்லா தானே போனாரு, இப்படி இருக்கிறாரே என்ன காரணமோன்னு கேட்டேன், என்னங்க ஆச்சுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க, பணிவோடு சொன்னாரு பாருங்க, கண்ணே கசப்பான மாத்திரை கூட உன் பெயரை சொன்னால் இனிக்குதடினாரு பாருங்க. காய்ச்சல் போயிருச்சா இருந்துச்சா? நடுவரவர்களே, அன்னைக்கு நான் பணிஞ்சவதான். இதுவரைக்கும் என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினது கிடையாது. விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்கின்ற தாரகம் அந்த இருந்தா போதும், வாழ்க்கை ரொம்ப ஜோரா போகுங்க. எங்களுடைய மாமியார் மருமகள் விட்டு கொடுத்து போகணுங்க, பணிஞ்சு போகணும். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மாமியார் மருமகளும் எப்பவுமே சண்டை போடுறாங்கன்னு. எங்க வீட்டுல நான் செய்யற ஒரு பணிவான செயலால எங்க மாமியாருக்கு எனக்கு இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமியார் இருக்காங்கல்ல நடுவர்களே, இதுவரைக்கும் மாமியார் இருக்காங்க. எங்க மாமியார் கிட்ட எங்க மாமியார் சொல்லுவாங்க, மாவு அரைச்சு போடுமாம்பாங்க. நான் சொல்லுவேன், அத்தை மாவு அரைக்கிறத பத்தி எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லத்த, ஆனா நாம் ஆக ஆட்டி இட்லி சுட்டா அப்படியே இட்லி கல்லு மாதிரி இருக்கு,
உங்க மகன் ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறார் அத்தை. ஆனா உங்க கையால மாவாட்டி நீங்க இட்லி சுட்டா உங்க மகன் 10 இட்லி திங்கிறார் அத்தை. பூ மாதிரி இருக்குது எங்க அம்மா இட்லிங்கிறார் அத்தை. அத்தை நான் மாவாட்டவா நீங்க மாவாட்டுறீங்களான்னு கேட்டேன், பணிவா கேட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியாரே தான் மாவாட்டுறாங்க, எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க. வா வா அப்ராணி அம்மா. நடுவரவர்களே, பணிவு என்று சொன்னால் ஒருவரிடத்திலே பணிவு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய எதிரி கூட நமக்கு நண்பனா மாறிடுவாருங்க. ஆனா ஒருவரிடத்திலே துணிவு அதிகமாக அதிகமாக அது அதீத துணிவாக அசாத்திய துணிவாக மாறி ஆபத்துல கொண்டு வந்து முடியும். நடுவரவர்களே, நீங்க நான் ஆசிரியர் அப்படிங்கறதுனால எங்களை பத்தி சொல்லும் போது மாணவர்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே அசாத்தியமான துணிச்சல் தானங்க இருக்கு, பணிவு இருக்கா? நினைச்சு பாருங்க, துணிச்சல் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓடுற பேருந்துல ஏறது, ஓடுகிற ட்ரெயின்ல ஏறது, ஃபுட்பால் அடிக்கிறது, பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை, கல்வி கண் கொடுத்த ஆசிரியரை எதிர்த்து பேசுறதுதான் அதீத துணிச்சல் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தன் காதலிக்கிறான், காதலை போய் காதலி கிட்ட சொல்றான், அந்த காதலிக்கு ஏத்துக்கல. ஒரு பணிவோட பல நாள் அன்பா இருந்திருந்தா அந்த காதலி அவனை காதலிச்சிருப்பா. ஆனா அவன் என்ன பண்றான், அதீத துணிச்சல் என்கின்ற பெயரிலே பணிவு இல்லாமல் அந்த பெண்ணினுடைய முகத்துல ஆசிட் வீசுறாங்க, ஓடுற ரயில்ல இருந்து அந்த பொண்ணை தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கு அதீத துணிச்சல் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பணிவு என்று சொல்கிற பொழுது, நடுவரவர்களே, நாங்கெல்லாம் அன்னைக்கு ஆசிரியரை பணிஞ்சோம், சுத்தி சுத்தி வந்தோம். என்ன கேள்வி, எப்படி 100 மார்க் வாங்குறது, எப்படி 50 மார்க் வாங்குறது, ஆசிரியரை கேட்டு கேட்டு படிச்சோம். இன்னைக்கு நாங்க மாணவர்களை சுத்தி சுத்தி வரோம், டே எப்படியாவது 35 மார்க் எடுத்துடா, 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருடா. அவன் சொல்றான், எடுக்கலன்னா என்ன சிஓடி வேலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்கடா அப்படின்னு அவன் சொன்னான். என்ன சொன்னீங்க, சிஓடிஓலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவன் அப்பயே முடிவு பண்ணிட்டான். நான் அரியர் வச்சு அடுத்த வருஷம் பாஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல, சிஓடிஓ உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க வைக்கிறதா இல்லையா பாருங்க என்று அதீத துணிச்சலோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பணிவுதான் நடுவரவர்களே ஒரு வாழ்க்கையில வெற்றியை தரும். இந்த பணிவானவர்களுடைய பட்டியல பேசணும்னா இந்த 10 நாள் புக் ஃபேர் பத்தாது, அவ்வளவு பணிவு பெற்றவர்கள் இன்றைக்கு உயரத்துல இருக்காங்க. இங்க துணிச்சல் நாங்க வேண்டாம்னு சொல்லுங்க, ஒரு துணிச்சலின் மூலமாக வெற்றி பெறுபவர்கள் கூட பணிவோடு இருந்தாதான் அந்த வெற்றி நிரந்தரமா இருக்கும். யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பணிவோடு இருந்தாதான் நிரந்தரமான வெற்றியை அடைவார்கள், இல்லைன்னா அந்த வெற்றி நிரந்தரமானதாக இருக்காது. அதனாலதான் பணிவோடு இருப்பவர்களை இந்த உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்த இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னா டாட்டாவை சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய டாட்டாவா என்று சொல்லுவார். எவ்வளவு உயர்ந்த பண்புடையவர், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட அவருடைய எளிவந்த தன்மை, அவருடைய பணிவினால இன்னைக்கு உலகத்துல பணக்காரர்கள் பட்டியலிருந்து நீங்காம இருக்கார். சரி, அப்பாதான் அப்படி, மக எப்படின்னா நம்முடைய ரத்தன் டாட்டா அவர்கள் எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஒரு முறை கார்ல போறாருங்க, போகும்போது அவருடைய உதவியாளர், அவருடைய அலுவலகத்தை சார்ந்த ஒருவர், டிரைவர், இவர் 4 பேர் போறாங்க. 4 பேர் போகிற பொழுது கார் டயர் பஞ்சர் ஆயிருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், டயர் பஞ்சர் ஆன உடனே அவருடைய அலுவலகத்தை சார்ந்த அந்த நிர்வாகத்தை சார்ந்தவரும் அவருடைய பாதுகாவலரும் இறங்கி அந்த ஓரமா போறாங்க. போயிட்டு திரும்பி பார்க்கறாங்க, நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்களை காணோம். சார் எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னு என்று கேட்ட பொழுது, நான் இங்கே இருக்கிறேன்னு ஒரு குரல் வருது. எங்க இருக்கிறார் தெரியுமா? அந்த கார், எந்த கார் டயர் பஞ்சர் ஆனதோ அந்த காருக்கு அடியிலே அந்த டயரை பஞ்சர் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த பணிவு தான் அவரை இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் வரிசையிலே வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய எல்லாவற்றையும் விட நம்மளுடைய அப்துல் கலாம் இன்றைக்கு இளைஞர்களுடைய அத்துணை பேரனுடைய கனவு நாயகனாய் அப்துல் கலாம் ஐயா தான். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தங்களை கனவு நாயகனாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்துல் கலாம் ஐயா. பொக்ரான்ல அணு ஆயுத சோதனை நடத்துறாரு துணிச்சலோடு. கேட்ட அடுத்த வினாடியே அண்டை நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு துணிச்சல். அக்னி
ஏவுகணையின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர். ஆனால் அவருடைய பணிவால் தான் இந்த உலகத்திலே அத்தனை ஆயிரம் இளைஞர்களுடைய மனதிலே அவர் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணிவை நாம் பாராட்டியாக வேண்டும். அது மட்டுமல்ல, மனிதராக பிறந்து புனிதராக மாறியவர் நம்முடைய மதர் தெரேசா அவர்கள். உலகத்திலேயே பணிவு என்று சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடியவர் மதர் தெரேசா அவர்கள். அவருடைய பணிவை நாம் மறந்துவிட முடியாது. நடுவர்களை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசிரியரிடத்திலே வைக்கக்கூடிய பணிவு மாணவனை உயர்த்தும். ஒரு முதலாளியிடத்திலே வைக்கக்கூடிய பணிவு ஒரு தொழிலாளியை உயர்த்தும். ஒரு பெற்றோரிடத்திலே ஒரு பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் வைக்கக்கூடிய பணிவு அவர்களை உயர்த்தும். மொத்தத்தில் பணிவுதான் வாழ்க்கையில் எல்லாரையும் உயர்த்தும் என்கின்ற காரணத்தினாலே நடுவர்களே, நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பம் போடுறேன், என்னுடைய துணிவை எல்லாம் பட்டியல் போடுறேன், நான் ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டியில என்னென்ன வாங்கியிருக்கிற எல்லா பட்டியலும் போட்டுட்டு இப்படிக்கு துணிச்சல் உள்ள சரளா தேவின்னு நான் போடுறது இல்லை. மாறா என்ன போடுவேன், பணி உள்ள சரளா தேவின்னு போட்டாதான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பான். அந்த பணிவு தான் வாழ்க்கையில் எல்லோருக்கும் உயர்வை தரும் என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்வதற்கு கூட பணிவுதான் தேவை என்று உங்களிடத்திலே பணிவோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரளா தேவி அவர்கள் வீட்டில இருந்து கலாம் ஐயா வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க சொன்னதை கவனிச்சிங்களா, கசப்பு மாத்திரையை விழுங்க வீட்டம்மா பேரை சொல்லணுமா. சிலருக்கு அந்த மாத்திரையை விட இது கசப்பா தெரியும். ஏம்மா நானே மாத்திரையை விழுங்கிக்கிறேன், உன் பேரை நான் ஓயாம சொல்லணுமா. ஆனா அவங்க அதை எவ்வளவு அழகா மாத்துறாங்க பாருங்க. நீங்கள் பணிந்தால் அவர்களும் பணிவார்கள். இட்ஸ் மியூச்சுவல். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்தா வீடு நல்லா இருக்கும்ன்றாங்க. ரட்டன் டாட்டால இருந்து எவ்வளவோ கதைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாணவர்கள்ட்ட இன்னைக்கு இல்லாதது பணிவு. அடே 35 மார்க் எடுத்துறானா சொல்றானா, நீ டிஓ முன்னாடி கைகட்டி நிக்கணும், அதுக்காகவே நான் பெயிலா போவேன்றான். எவ்வளோ கஷ்டம் ஐயா ஆசிரிய பணி. ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க பேசி உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்டதுங்களா, அவங்க பேசுனது நல்லா கேட்டதா? சரி, நல்லா கேட்டது நல்லா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடலாம்ல.